தரும் கல்வி தரும் ஒரு நாளும் மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் மஞ்சமில்லாயினம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமிகளைக் கண்களே ஓம் நமச்சிவாய மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டேன் தமிழொழி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறுப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் என்றும் மங்களகரமான சோப கிருது வருஷம் பங்குனி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பத்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையர்களும் குருவர்களும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று புத வாரம் என்கின்ற புதன்கிழமை இந்த வாரங்களுக்குள்ளே ஒரு அற்புதமான சிறப்போடு கூடிய நாள் இந்த புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அதே இந்த புதன்கிழமை தனித்துவமான சிறப்பு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் ஒரு சுபகாரியத்தை ஆரம்பிப்பதற்கு சுபகாரியங்களை செய்வதற்கு பொதுவாக ஒரு கிரகப்பிரவேசமோ ஒரு திருமணமோ இந்த புதன்கிழமையிலே நடைபெற்றால் நூறு மடங்கு சிறப்புண்டாம் அதே மாதிரி ஒரு ஆலயத்திலே கும்பாபிஷேகம் புதன்கிழமையிலே நடைபெற்றால் நூறு மடங்கு சிறப்பை தரக்கூடியது அதனாலதான் பொன் கிடைத்தாலும் விலை மதிக்க முடியாத பொன் கூட கிடைக்குமாம் இந்த புதன்கிழமை அந்த மூர்த்தங்களில் கிடைக்காமல் போய்விடும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அந்த வகையிலே நாம் இன்று புதன்கிழமை இறை வழிபாடுகளை செய்து கொண்டு நமக்கு இந்த சோபகிருது என்ற வருஷம் நிறைவு பெற்று குரோதி என்கின்ற வருஷம் மலர இருக்கின்றது எதிர்வரும் பதிமூன்றாம் திகதி சனிக்கிழமை இரவு எட்டு மணி பதினைந்து நிமிடத்திலே பாக்கிய பஞ்சாங்கத்திலும் ஒன்பது மணி நான்கு நிமிஷத்துக்கு சிற்கணித பஞ்சாங்கப்படியும் இந்த வருஷம் பிறக்கிற நேரம் குறிப்பிட்டிருப்பார்கள் ஆனால் நமக்கு பிறப்பு என்கின்ற பொழுது பதினாலாம் தேதி தமிழ் மாதம் சித்திரை மாதம் முதலாம் நாள் இந்த ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி என்பது பங்குனி மாதத்து கடைசி நாள் இந்த பங்குனி மாதம் முப்பத்தி ஓராவது நாள் இப்போ நமக்கு இரவு ஒன்பது மணிக்கு வருஷம் பிறக்குது என்றால் இயலாதவர்கள் வயசாளிகள் நோய்வாய்ப்பட்டவர்கள் குழந்தைகள் அந்த நேரத்திலே மருத்துவத்தில் ஸ்நானம் செய்ய முடியாது எனவே அவ்வாறான அது வருஷம் பிறக்கின்ற நேரம் என்று குறிப்பிட்டிருப்பார்கள் பஞ்சாங்கங்களிலே வருஷம் பிறக்க நேரம் ஆனால் வருஷ பிறப்பு என்பது பதினான்காம் திகதி ஞாயிற்றுக்கிழமை இவ்வாறான அந்த விஷு புண்ணிய காலம் என்று குறிப்பிட்டிருப்பார்கள் அது மருத்துவ நிதயத்தில் ஸ்நானம் செய்வது இவ்வாறு சிறப்போடு கூடியதாக இந்த மலர இருக்கின்ற வருஷம் குரோதி என்கின்ற பெயரோடு மலர்கின்றது குரோதம் என்றாலே பகைமை விரோதம் இவ்வாறு இந்த குரோதி என்கின்ற பெயரோடே இந்த வருஷம் பிறக்கின்றதுனாலே அந்த பகைமைகள் மறந்து குரோதங்கள் மறந்து இவையெல்லாம் இல்லாமல் இந்த மலர்கின்ற ஆண்டு நமக்கு சந்தோஷமான ஆண்டாக மலர வேண்டுமென்று எல்லோரும் இறைவனை பிரார்த்தனை செய்து பதினான்காம் திகதி ஞாயிற்றுக்கிழமை சித்திரை முதலாம் நாள் ஆலய வழிபாடுகள் செய்து இந்த வருஷப்பிறப்புக்கான கடமைகளை செய்து இவ்வாறு கொண்டாடுகின்ற ஒரு சிறப்போடு கூடியதாகிய புது வருஷம் மலர இருக்கின்றது எல்லோருக்கும் இந்த மலர் இருக்கின்ற புது வருஷம் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் தர வேண்டும் வாழ்வில் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து டேன் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறுப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுலத்தின் சார்பில் நல்ல ராசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம் சர்வே ஜனாக சிக்கினோ பவந்து சமஸ்தன் மங்களானி சந்த் இறை இயேசுவில் என்ன அன்பு நெஞ்சுங்களே கிறிஸ்தவ நக்சனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இந்த உலகத்திலே இருளும் ஒளியும் மாறி மாறி கலந்து வந்து கொண்டிருக்கின்றன தொடக்கத்திலே இறைவன் இந்த உலகத்தை படைத்தார் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த உலகம் முழுமையாக இருளில் மூழ்கி இருந்தது என்று வேதனூல் கூறுகின்றது இந்த இருளுக்கு முரணான விடயம் என்பது ஒளியாகும் கடவுளுடைய இயல்பு ஒளி ஒளியாம் இறைவன் எல்லா சமயங்களும் இதை வலியுறுத்தி சொல்லுகின்றன இந்த கடவுளுடைய ஒளி என்கின்ற இந்த இயல்பு அங்கு பொய்மை இல்லை ஏமாற்றம் இல்லை உண்மை மிளிர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த ஒளியினால் வாழ்வு கிடைக்கின்றது சூரிய ஒளியை காணுகின்ற இயற்கைதான் அந்த இயற்கை மலருகின்றது இவ்வாறு இந்த இறைவன் என்கின்ற ஒளியை நோக்கி மனிதர்கள் பயணிக்க வேண்டும் ஆனால் இந்த பயணத்திலே ஒரு முரண்பாடு என்னவென்றால் என்று சொல்லுவார்கள் இந்த ஒளியை நோக்கி பயணிக்கின்ற மனிதர்கள் அதே வேளையிலே இந்த இருளை நோக்கி பயணிப்பதற்கும் கவரப்படுகின்றார்கள் இருள் என்று சொல்லுகின்ற பொழுது தீமையினுடைய வடிவம் இந்த தீமையும் எங்களை இழுத்து ஈர்த்து கொண்டிருக்கின்றன இந்த தீமையினால் பிறக்கின்ற சிற்றின்பங்கள் இந்த தீமையினால் அனுபவிக்கக்கூடிய லாபங்கள் இந்த தீமையினால் பிறக்கூடிய பல்வேறு எங்களை சூழ்ந்து எங்களை மகிழ்விக்கக்கூடிய விடயங்கள் எல்லாம் அல்லது ஒரு மேலோட்டமான ரீதியாக எங்களுடைய வாழ்வை நகர்த்தி செல்வதற்கு இந்த தீமையும் எங்களை ஈர்த்து கொண்டிருக்கின்றது அதனால் கிறிஸ்து நானே உலகின் ஒளி என்று சொல்கின்றார் இந்த ஒளியை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய உள்ளத்திலே உஜம் இருக்க வேண்டும் பலம் இருக்க வேண்டும் சரியான தீர்மானத்தை அவ்வப்பொழுது எடுக்கக்கூடிய ஞானம் இருக்க வேண்டும் எங்களுடைய ஒழுக்க வாழ்விலே நாங்கள் எப்பொழுதும் எங்களை கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக எங்களை ஆளுகின்றவர்களாக முதிர்ச்சியுற்றவர்களாக இருக்க வேண்டும் இவ்வாறு நாங்கள் ஒவ்வொரு நாளும் தீர்மானம் எடுப்பதற்கு அழைக்கப்படுகின்றோம் ஒரு தந்தை தாய் ஆசிரியர் குருக்கள் துறவியர்கள் அல்லது பொதுநிலையினர் எந்த வேலையிலே ஈடுபட்டிருந்தாலும் சில தீர்மானங்களை எடுக்கின்றோம் சில வேலைகளிலே நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலே எடுக்க வேண்டிய தீர்மானம் ஒளிக்கும் இருளுக்கும் இடையிலே எடுக்க வேண்டிய தீர்மானம் எந்த பாதையை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்று தீர்மானம் எடுப்பதற்கு நாங்கள் கொள்கை பிடிப்பு உள்ளவர்களாக இருக்கும் எனக்கென்றொரு கொள்கை கோட்பாடு இருக்க வேண்டும் என்னுடைய வாழ்விலே நான் உயர வேண்டுமென்று சொன்னால் ஆன்மீகத்திலே நாங்கள் முதிர்ச்சி பெற வேண்டுமென்றால் இறைவனுக்கு அருகாமையிலே செல்ல வேண்டுமென்றால் இந்த ஒளியை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் எடுக்கின்ற தீர்மானங்கள் எல்லாம் இந்த இறைவனுடைய அழைப்புக்கு இறைவனுடைய இயல்புக்கு இறைவனுடைய திட்டத்திற்கு ஏற்றபடி நாங்கள் அந்த தீர்மானங்களை எடுக்க வேண்டும் இறைவன் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய உணவு என்று சொல்லி இயேசு கூறுகின்றான் ஒவ்வொரு நிமிடமும் அவர் எடுக்கின்ற அவர் எடுத்த தீர்மானங்களும் அவர் ஆற்றிய பணிகளும் அவருடைய போதனைகளும் இந்த இறைவன் மட்டிலே அவருக்கு இருந்த நம்பிக்கையின் நிமித்தம் அவர் செய்தார் அதனால இறைவனை நோக்கி தந்தையை நோக்கி பயணித்து கொண்டிருந்தார் எங்கிருந்து நான் வந்தேனோ அங்கு மீண்டும் செல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த தந்தையினுடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதுதான் தன்னுடைய ஒரே ஒரு நோக்கமாக இருந்தது என்று சொல்லி எங்களுடைய இந்த எங்களுடைய வாழ்க்கை சூழலை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாங்கள் சில வேளைகளிலே நாங்கள் பிழையான தீர்மானங்களை தெரிந்து கொண்டும் எடுப்போம் பரவாயில்லை என்று சொல்லி நாங்கள் நியாயப்படுத்துவோம் அல்லது ஒரு முறைதானே நாங்கள் இப்படி எங்களுடைய தீமையை நாங்கள் விடுவோம் விரும்புவோம் இந்த தீமையிலே நாங்கள் கொஞ்ச நாள் குளிர் காய்வோம் என்று சொல்லி இந்த இருளிலே நாங்கள் கொஞ்ச நாள் இருப்போம் என்று சொல்லி நாங்கள் சில வேளைகளிலே மனமு வந்து அதற்கு இசைந்து கொடுக்கின்றோம் எனவே நாங்கள் எல்லா வேலைகளிலும் நாங்கள் நேரிய மனம் உள்ளவர்களாக ஒளியை நோக்கி பயணி ரஹீம் நஹமதுஹில் கரீம் கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹம் சொன்னார்கள் சல்லி என்னுடைய தொழுகை எப்படி இருந்ததோ அவ்வாறே உங்களுடைய தொழுகைகளை நீங்கள் ஆக்கிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதுவே அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழுகையாகும் என்று கூறுகிறார்கள் அல்லாஹுக்கு ரொம்ப மிக விருப்பமான ஒரு அமல் தொழுகையை அதன் நேரத்தில் தொழுவதாகும் ஆக நாங்கள் தொழுகை தொழு தொழுகையை கவனத்தோடு ஆர்வத்தோடு பேணுதலாக தொழுவதற்கு நாங்கள் பழக்கிக் கொள்ள வேண்டும் எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் எங்களுடைய ஆன்மாவை அதற்காக தயார் நிலையிலே வைத்து கொள்ள வேண்டும் தொழுகையில் தக்பீர் கட்டியது முதல் சலாம் கொடுக்கின்ற வரைக்கும் எவ்வளவோ பல ஓதல்களை நிலையிலிருந்து சலாம் கொடுக்கின்ற வரைக்கும் நாங்கள் ஓதிக்கொண்டே இருக்கின்றோம் ஆனால் தொழுகையில் ஓத வேண்டிய ஃபரலான ஓதல்கள் மொத்தம் ஐந்து அந்த ஃபரலான ஓதல்களை தப்பித்தவறியாவது நாங்கள் யாரும் விட்டுவிடக்கூடாது அவ்வாறு ஒன்று விடுபடுமையாக இருந்தால் எங்களுடைய தொழுகை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது தொழுகையில் ஓத வேண்டிய ஃபரலான ஓதல்களில் முதலாவது தக்பீர் தஹரீம் ஆரம்ப தக்பீர் அல்லாஹு அக்பர் என்று வாயால் சொல்லுவது ஃபருதாகும் தொழுகையில் ஓத வேண்டிய இரண்டாவது ஃபருத் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்று கூறி சூரா ஃபாத்திஹாவை முழுமையாக சரியாக ஓதிக்கொள்ள வேண்டும் அல் குரானில் இருக்கின்ற நூற்றி பதினான்கு சூராக்களுள் சூரா ஃபாத்திஹாவுக்கு மாத்திரம்தான் பிஸ்மில்லாஹிர் ரஹீம் என்பது ஒரு ஆயத்தாக சேர்க்கப்பட்டிருக்கிறது ஏனைய நூற்றி பதிமூன்று சூராக்களுக்கும் பிஸ்மில்லா ஒரு ஆயத்தாக சேர்க்கப்படவில்லை அதிலும் சூரா தௌபாவுக்கு பிஸ்மில்லா இல்லை ஆக நூற்றி பன்னிரெண்டு சூறாக்கள் பிஸ்மில்லா ஒரு ஆயத்தாக சேர்க்கப்படவில்லை சூரா ஃபாத்திஹாவில் மொத்தம் ஏழு ஆயத்துக்கள் உண்டு அதில் முதலாவது ஆயத் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதாகும் இரண்டாவது ஆயத் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமின் என்பதாகும் ஆக தொழுகையில் ஓத வேண்டிய இரண்டாவது ஃபர்தான ஓதல் சூரா ஃபாத்திஹாவை பிஸ்மியுடன் ஓதுவதாகும் தொழுகையில் ஓத வேண்டிய மூன்றாவது ஃபர்தான ஓதல் இறுதி அத்தகையாத்தை நாங்கள் முறையாக கம்ப்ளீட்டாக சரியாக ஓதிக்கொள்ள வேண்டும்

அது தொழுகையில் ஓத வேண்டிய மூன்றாவது ஃபரலாகும் நான்காவது ஃபர்தான ஓதல் கடைசி அத்தஹையாத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலேஹ் வசல்லம் அவர்கள் மீது செலவாத்தை சொல்லுவது எப்படி அல்லாஹு மல் அலா முஹம்மதின் அலா ஆலி முஹம்மது என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலேஹ் வசல்லம் அவர்கள் மீது நாங்கள் செலவாத்துச் சொல்லுவது தொழுகையில் ஓத வேண்டிய நான்காவது ஃபர்தாகும் யார் ஒருவர் தொழுகையின் இறுதி அத்தகையாத்தில் நாயகம் சல்லல்லாஹூ அலைஹி வல்லம் அவர்கள் மீது செலவாத்து சொல்லவில்லையோ லா சொலாத்தலஹூ அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படமாட்டாது ஆக இறுதி அத்தகையாத்தை சலவாத்து வரைக்கும் முழுமையாக ஓதிக்கொள்ளுகின்ற போது அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் இது பரவான ஓதலாகும் அப்படியென்றால் நான்கு ஆத்துக்கள் மூன்று ரக்காத்துக்கள் தொழுகிற போது முதலாவது அத்தகையாத்துடைய நிலை அது சுன்னத்தாகும் இறுதி அத்தகையாத்து மாத்திரமே ஃபருலாகும் தொழுகையில் ஓத வேண்டிய நான்காவது ஃபரலான ஓதல் தொழுகையை முடிப்பதற்காக வலது பக்கமாக அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லா என்று வாயால் சொல்லுவது ஃபருது தலையை வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் திருப்புவது சுன்னத்தாகும் ஆக இந்த ஐந்து ஃபரலான ஓதல்களும் ஒரு தொழுகையாளி தொழுகையில் ஓத வேண்டிய ஃபரலான ஓதல்களாகும் தப்பத்தவறியாவது இந்த ஐந்து ஓதல்களையும் யாரும் விட்டுவிடக்கூடாது முதலாவது ஃபருது வந்து தக்பீர் தஹரீம் ஆரம்ப தக்பீரை அல்லாஹு அக்பர் என்று வாயால் சொல்லி தக்பீரை சொல்லுவது ஃபருலாகும் இரண்டாவது ஃபருது சூரா ஃபாத்திஹாவை பிஸ்மியுடன் முழுமையாக ஓதிக்கொள்ள வேண்டும் மூன்றாவது ஃபருது கடைசி அத்தஹையாத்தை முழுமையாக ஓதிக்கொள்ள வேண்டும் நான்காவது ஃபருது அந்த கடைசி அத்தஹ்யாத்தில் அல்லாஹு மசல்லி அலா முஹம்மது அலா அலி முஹம்மது என்று சொல்லி கொள்ள வேண்டும் ஐந்தாவது ஃபரது வலது பக்கமாக சலாம் சொல்லுவதாகும் இந்த ஐந்து ஃபரலுகளும் தொழுகையில் நாங்கள் ஓத வேண்டிய ஃபரலுகளாகும் இந்த ஃபரலுகள் முழுமை பெறுகிற நேரத்தில் தான் எங்களுடைய தொழுகைகள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் കേട്ട വിടയങ്ങളിൽ കവനംസെലുത്തി എങ്ങൾ തൊഴുഗയെ ഉയരോട്ടമുള്ളതാക്കി കൊള്ളുവോം വസ്സലാമലൈക്കും വരഹമുല്ലാഹി വർക്ക്